யானை வழித்தடங்கள் பற்றிய மக்களின் முழு கருத்துக்களை கேட்டறிந்த பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் வனத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரைத்த அமைச்சர் மதிவேந்தன், வனப்பகுதியில் உள்ள யானைகளை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மனித யானை முரண்பாடுகளை குறைப்பதற்கென நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும், குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் யானைகள் வழித்தடங்களை அடையாளம் காண சிறப்பு குழு அமைத்து வரைவறிக்கை தயாரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். யானை நடமாட்டம் உள்ள மாவட்டங்களில் மக்களின் முழு கருத்துக்களையும் கேட்டறிந்த பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றார். மேலும் மாநில சூழலுக்கு ஏற்ப வனப்பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரமுள்ள விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடி வீடியோ பதிவு செய்யவும் வனத்துறையினருக்கு உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். மாஞ்சோலை விவகாரத்தில் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படியே அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் மதிவேந்தன் தெளிவுபடுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.